இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஒன்லி ஐலாண்டு டவுனான ராமேஸ்வரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ராமேஸ்வரத்தில் நிறைய கோவில்கள் இருக்குது. கோவில் தவிர மற்ற இடங்களும் பார்க்க வேண்டிய இடங்களும் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க, இல்லைன்னா வளவளன்னு பெரிய கதையாக நான் சொல்ல வேண்டியதாக இருக்கும். அடுத்த வீடியோ வரத்துக்குள்ளே பார்க்குறவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் நான் பூமரங்கெல்லாம் மாற வேண்டியதாகிடும். பார்த்து எதனால் செஞ்சு விடுங்க. இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். மக்கள் நிறைய பேர் ராமேஸ்வரத்துக்கு எதுக்காக வருவாங்க அப்படின்னா, ரெண்டு ரீசனுக்காக வருவாங்க. ஒன்று வந்து ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமி கோவில் இருக்குது. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மொத்தம் 12 ஜோதிர்லிங்க கோவில்கள் இருக்குது. அதில் ஒரு கோவில், ஒரு ஜோதிர்லிங்க கோவில் நம்ம ராமேஸ்வரத்தில் இருக்குது. அது ரொம்ப ஸ்பெஷலானது. இந்தியா மட்டும் இல்லைங்க, உலகத்துலேயும் பல இடங்கள்லேருந்து ராமேஸ்வரத்துக்கு வந்து இந்த கோவிலை வழிபடுறதுக்கு வருவாங்க. செகண்ட் ரீசன் என்னென்னா காசி யாத்திரை. காசி யாத்திரை பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டோம், பார்க்காதவங்க அந்த வீடியோஸை போய் பாருங்கள். இந்த காசி யாத்திரைனா என்ன அப்படின்றத பத்தி நம்ம இந்த பிளான பார்க்கச்சே ராமநாத சுவாமி கோயில் போவோம். அந்த டைம்ல வந்து உங்களுக்கு ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடறேன். இப்ப நம்ம வந்து ராமேஸ்வரத்தை சுத்தி பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். ராமேஸ்வரத்துக்கு ஆல்மோஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் வர மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. சென்னையிலே வரீங்கன்னா மார்னிங் ஏர்லி மார்னிங் ஒரு 4:30 அந்த டைமுக்கு ராமேஸ்வரத்துக்கு ட்ரெயின் வந்து ரீச் ஆயிடும். இப்ப பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் ஸ்டேஷனே ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாமன் நடுவுல வந்து கடலுக்கு நடுவுல பாமன் பிரிட்ஜ் இருக்கு. அந்த பிரிட்ஜும் வந்து புது பிரிட்ஜ் கட்டிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ எடுக்கிற டைம்ல இன்னும் கொஞ்சம் வாரங்கள் இல்ல கொஞ்சம் மாசங்கள்ல கிடைக்கல ராமேஸ்வரத்துல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிருங்க. ரைட் சைடு பாத்தீங்கன்னா
கொஞ்சம் சி வந்து ரஃபா இருக்கும், லெப்ட் சைடு பாத்தீங்கன்னா சி வந்து கொஞ்சம் சாஃப்டா இருக்கும், கொஞ்சம் ஷாலோவா இருக்கும். நிறைய பேர் கொஞ்சம் தூரம் வாக் பண்ணி எல்லாம் போய் பார்ப்பாங்க. ஏர்லி மார்னிங் லோ டைட் இருக்குச்சு, கொஞ்சம் தூரம் நீங்க கூட போய் பார்த்துட்டு வரலாம், கொஞ்சம் சேஃபா போய் பாருங்க. உங்ககிட்ட ட்ரோன் இருந்ததுன்னா இங்க வந்து ஃபிளை பண்ணிட்டு வீடியோஸ் எல்லாம் எடுங்க, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் எடுங்க, நிறைய பேர் போட்டோஸ் எல்லாம் எடுத்துப்பாங்க. இது எடுத்து முடிச்ச உடனே இந்த அரிச்சல் முனையில இருந்து திரும்ப நம்ம வந்து ராமேஸ்வரம் போற வழியில ஒரு 1 கிலோமீட்டர் தான், 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல சங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு, சங்கம் பாயிண்ட் சொல்லுவாங்க. இந்த இடம் எதுக்கு ஸ்பெஷல்னா இங்க வந்து நீங்க வந்து குளிக்கலாம். இந்த பீச்ல இருந்து ஒரு 400-500 மீட்டர்ஸ் நீங்க வந்து கடலுக்குள்ளேயே போய் குளிக்கலாம். ரொம்ப ஷாலோவா இருக்கும், சேஃபா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நிறைய பேர் குளிச்சுட்டு பாங்க. ஓகே, அரௌண்ட் ஒரு 9:30 மேல நீங்க இங்கேருந்து கிளம்பி தனுஷ்கோடி அப்படின்ற இடத்துக்கு வந்துருங்க. 1964 ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார்ம் வந்துதான், அதாவது புயல் வந்துதான், அந்த புயல்ல இந்த ஊரே அழிஞ்சு போயிடுச்சான். இப்ப வந்து ராமேஸ்வரம் வரைக்கும் தான் ரயில்வே ட்ராக் இருக்கு, பட் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தனுஷ்கோடி வரைக்குமே ட்ரெயின் எல்லாம் வந்திருந்ததுதான். ட்ரெயின் ட்ராக், ரயில்வே ஸ்டேஷன், உள்ளுக்குள்ளே பாத்தீங்கன்னா ஒரு சர்ச் இருக்கு, எல்லாமே வந்து அழிஞ்சு போயிடுச்சான். அந்த மக்கள் எல்லாருமே பாதி பேர் இறந்தே போயிட்டாங்களாம். நீங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அந்த காலத்துல பாதி அழிஞ்ச நிலையில அந்த இடங்கள்லாம் நீங்க வந்து பார்க்கலாம். அந்த ரயில்வே ஸ்டேஷன், சர்ச் எல்லாத்தையுமே இங்க வந்தீங்கன்னா பார்க்கலாம். இங்கேயும் வந்து சின்ன சின்ன ஃபுட் ஸ்டால்ஸ் எல்லாம் இருக்கு. சப்போஸ் நீங்க வந்து உங்க பிரேக்ஃபாஸ்ட ராமேஸ்வரத்துல முடிக்கல அப்படின்னா இங்க கூட நீங்க வந்து உங்க பிரேக்ஃபாஸ்ட முடிச்சுக்கலாம். இந்த இடத்த சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா நல்லா இருக்கிற ஒரே ஒரு பில்டிங் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற லைட் ஹவுஸ் தான். நெக்ஸ்ட் நம்ம அங்கதான் போக போறோம். இந்த லைட் ஹவுஸ் ரீசெண்டா தான் கட்டியிருக்காங்க. இந்த லைட் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு லிப்ட் ஃபெசிலிட்டியும் இருக்கு. சப்போஸ் நீங்க போறீங்க அப்படின்னா இந்த லிப்ட் ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணி டாப் ஃபுளோருக்கு போயிட்டு அங்கேயிருந்து நீங்க வந்து இந்த தனுஷ்கோடி டவுனே சுத்தி பார்க்கலாம். சூப்பரா இருக்கும். இந்த சுத்தி இருக்கிற அந்த கடல் பகுதிகள்லாம் பாக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். மறக்காம நீங்க தனுஷ்கோடி வரீங்க அப்படின்னா இந்த லைட் ஹவுஸ்க்கு போய் பார்க்காம வராதிங்க. இந்த லைட் ஹவுஸ் மண்டே அணி க்ளோஸ் ஆயிடும். ஸோ தனுஷ்கோடிக்கு நீங்க வரீங்க அப்படின்னா மண்டே அணிக்கு வராதிங்க, மற்ற நாள்லாம் நீங்க வாங்க. இந்த லைட் ஹவுஸ் ஓப்பனிங் டைம் பாத்தீங்கன்னா மார்னிங் 10:00 இருந்து ஈவினிங் வந்து 5:00 உள்ள நீங்க இந்த தனுஷ்கோடி அந்த இந்த லைட் ஹவுஸ் இது எல்லாமே வந்து ஒரு 11:00 உள்ள பார்த்து முடிச்சுட்டு ரிட்டர்ன் நீங்க வந்து ராமேஸ்வரத்துக்கு வரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிருங்க. வர வழியில இன்னொரு கோவிலும் இருக்கு, அதையும் நீங்க வந்து பாத்துருங்க, ஜடா தீர்த்தம் அப்படின்னு சொல்லி. இந்த கோவில் பாத்தீங்கன்னா மெயின் ரோட்ல இருந்து கொஞ்சம் தூரம் வாக் பண்ணி போனோம், ஒரு 1/2 கிலோமீட்டர். உங்களுக்கு வெஹிக்கல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஏன்னா மண் ரோட் மாதிரி இருக்கும். இந்த கோவில்ல வந்து ஒரு குளம் இருக்கு. ராமர் போரெல்லாம் முடிச்சுட்டு ஸ்ரீலங்கால ரிட்டர்ன் ஆனவனே இந்த இடத்துல அந்த பாவத்தெல்லாம் போக்குறதுக்காக குளிச்சாராம். இந்த இடம் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேர் போக மாட்டாங்க, ஏன்னா கொஞ்சம் தூரம் நடந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லோன்லியா இருக்கும். சப்போஸ் நீங்க போகச்ச கூட்டம் இருந்ததுன்னா மட்டும் இந்த இடத்துக்கு போங்க, கூட்டம் இல்லைன்னா இந்த இடத்த நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம வந்து அடுத்த இடத்துக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து எங்க போக போறோம்னா ராமேஸ்வரம் டவுன்குள்ள இருக்கிற ராம தீர்த்தம் அப்படின்னு சொல்லி ஒரு கோவில் இருக்கு, அந்த இடத்துக்கு தான் போக போறோம். ராமேஸ்வரத்துல தீர்த்தம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு பேர் இருந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு குளமோ இல்ல கிணறோ இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த ராம தீர்த்தத்திலயும் ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்துல இருக்க தண்ணியை நம்ம வந்து தலையில தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் எதிர்க்க ஒரு கோவில் இருக்கு, அந்த கோவிலுக்கு போயிடுங்க. இது வந்து ராமர் கோவில். இந்த கோவில சுத்தி வரைச்ச நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் நாக சிலைகளை வந்து அங்க வந்து பிரதிஷ்ட பண்ணிருப்பாங்க. இந்த கோவில் கொஞ்சம் வாக் பண்ணி போற டிஸ்டன்ஸ்ல பஞ்சமுக அனுமார் கோவில் இருக்கு, 5 முக கொண்ட ஒரு ஆஞ்சநேயர் சிலை இருக்கு அங்க. அந்த கோவில் உள்ளேயே பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளோட்டிங் ஸ்டோன், ராமர் பாலத்துல இருக்கிற அந்த ஃப்ளோட்டிங் ஸ்டோனை ஒரு டிஸ்பிளேக்கு வச்சிருப்பாங்க, அதையும் நீங்க வந்து போய் பார்க்கலாம். இந்த அனுமார் கோவிலுக்கு சைட்லயே பாத்தீங்கன்னா லக்ஷ்மண தீர்த்தம்னு லக்ஷ்மணருக்கு ஒரு கோவில் இருக்கு, பக்கத்திலே வந்து ஒரு குளமும் இருக்கு, அந்த குளம் ஓபன் ஆயிருந்தா நீங்க போய் அங்க வந்து குளிக்கலாம். இந்த ராமர் தீர்த்தம், லக்ஷ்மண தீர்த்தம், அனுமார் கோவில் இதை பத்தி எல்லாம் நம்ம சேனல்ல ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோ பாருங்க. ராமேஸ்வரத்துல இருக்கிற ஆல்மோஸ்ட் நிறைய இடங்களை அந்த வீடியோ நம்ம வந்து கவர் பண்ணிருக்கோம். இந்த கோவில்கள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா மத்தியானம் 1 மணிக்கு அந்த டைம்ல க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அதுக்குள்ள நீங்க எல்லாத்தையும் பார்த்து முடிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. சப்போஸ் 1 மணிக்கு மேல ஆயிடுச்சு, நீங்க எங்கயோ டிலே ஆயிடுச்சு அப்படின்னா ஆஃப்டர்நூன் மேலயோ இல்ல மறுநாளோ நீங்க வந்து பாக்குற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் எங்க போக போறோம்னா அப்துல் கலாம் அவர் வாழ்ந்த வீட்டுக்கு தான் போக போறோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அப்துல் கலாமுக்கு ஒரு சின்ன மியூசியம் மாதிரி வச்சிருக்காங்க, அவர் வாழ்ந்த வீட்டையே மியூசியமா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் சென்டரும் இருக்கு. அந்த வீட்டோடைய கிரவுண்ட் ஃபுளோர்ல இன்னைக்கும் அப்துல் கலாமுடைய சொந்தக்காரங்க எல்லாம் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அப்துல் கலாம் அவருடைய வீடை பார்த்து முடிச்ச அப்புறம் உங்க லஞ்ச நீங்க முடிச்சுக்கலாம். லஞ்ச் எங்க போகலாம் அப்படின்னா நல்ல வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ் கோவில சுத்தி நிறைய இருக்கு. சப்போஸ் நீங்க வந்து டிடிடிசில தங்குறீங்கன்னா அங்க கூட ஒரு லஞ்ச் நல்லா இருக்கும், அங்க கூட நீங்க ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ராமேஸ்வரம் கோவிலோட வெஸ்ட் என்ட்ரன்ஸ்ல மிடில் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி நடு தெரு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த தெருவுல நிறைய வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ் இருக்கு, அங்க கூட நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். லஞ்ச் முடிச்ச உடனே சப்போஸ் நீங்க ஹோட்டல் செக் இன் பண்ணல அப்படின்னா செக் இன் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 3-3:30 மேல நீங்க நெக்ஸ்ட் எங்க போகலாம் அப்படின்னா ராமர் பாதம் அப்படின்னு சொல்லி ஒரு கோவில் இருக்கு, அந்த இடத்துக்கு போலாம். இது ராமேஸ்வரம் டவுன்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஒரு சின்ன மலை இருக்கு, அது மலை மேல ஏறி போனாதான் இந்த கோவில் இருக்கும். இந்த கோவில் பாத்தீங்கன்னா ராமருடைய பாதம் இருக்கும், அதுக்கு
எல்லாம் பூஜை பண்ணுவாங்க. இந்த கோவில்ல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த கோவில் மேலேந்து நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். கோவில்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல பாத்தீங்கன்னா இந்தியாவோட லார்ஜஸ்ட் டிவி டவர் இருக்கும், ராமேஸ்வரத்துல தான் இருக்கு அந்த டிவி டவரும் நீங்க வந்து பார்க்கலாம். ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா இந்த வியூஸ் எல்லாம் பாக்கிறதுக்காகவே மறக்காம இந்த கோவிலுக்கு வாங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். இது பார்த்து முடிச்சப்பறம் அரௌண்ட் ஒரு 4:30 அந்த டைமுக்கு நீங்க வந்து ராமேஸ்வரத்துல இருக்க ராமநாத சுவாமி கோவிலுக்கு வந்துருங்க. ஏன் நம்ம வந்து ராமேஸ்வரம் கோவில் மார்னிங்கே போகாம ஈவினிங் போறோம்னா, அதுக்கான ரீசன் நான் இப்ப வந்து சொல்லிடுறேன். நிறைய மக்கள் இந்த ஊருக்கு நார்த் இந்தியால இருந்து எதுக்காக வராங்கன்னா, அந்த காசி யாத்திரை சொன்ன இல்லைங்களா, இந்த ராமேஸ்வரம் கோவில் இருக்கு பாத்தீங்களா, அந்த கோவிலுக்கு பக்கத்துல இருக்க கடல் பகுதி அக்னி தீர்த்தம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல முன்னோர்கள் காரியங்கள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கோவிலுக்குள்ள இருக்கிற 22 கிணறுகள் இருக்கு, அந்த கிணறுல எல்லாம் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா கோவிலுக்கு தர்சனத்துக்கு போயிடுவாங்க. அதனால பயங்கர கூட்டமா இருக்கும். ஒரு 100-200 பேர் வந்தா பரவாயில்ல, பட் ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா 5,000-10,000 இந்த மாதிரி குரூப் குரூப்பா வந்துட்டே இருப்பாங்க. இவ்வளவு பேர் கோவிலுக்குள்ள மார்னிங் டைம் போகச்சே நம்மளும் வந்து பீஸ்ஃபுல்லா போய் சுவாமி தர்சனம் எல்லாம் பண்ண முடியாது. அதனாலதான் ஈவினிங் டைம் நீங்க வந்து இந்த தர்சனம் பண்றதுக்கு சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த டைம்ல இவங்க எல்லாரும் வந்து ஊருக்கு கிளம்பிடுவாங்க, ராமேஸ்வரம் ஊரே கொஞ்சம் காலி ஆயிடும். அப்ப வந்து நம்ம தர்சனத்தை ஃப்ரீயா பீஸ்ஃபுல்லா பார்க்கலாம். ஓகே, நம்ம பிளானுக்கு இப்ப வந்துடலாம். ஈவினிங் நம்ம ராமர் பாதம் பார்த்து முடிச்சப்புறம் இப்ப நம்ம வந்து கோவிலுக்கு வரப்போறோம். கோவில்ல 22 கிணறு இருக்கு. இந்த 22 கிணறுல நீங்க குளிச்சு முடிச்ச உடனே கோவிலுக்குள்ள போய் தர்சனம் பண்றதுக்கு போயிடுங்க. உள்ள சுவாமி பாத்தீங்கன்னா ராமநாத சுவாமி, 12 ஜோதிர்லிங்கத்துல ஒரு ஜோதிர்லிங்கம் இந்த கோவில்ல தான் இருக்கு. கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா போனோமா அப்படியே சாமியை பார்த்தோமா அப்படி சுத்தி பார்த்துட்டு ஓடி வந்துடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு 1/2 hour அந்த மாதிரி இங்க உள்ளே இருந்து மெடிடேஷன் எல்லாம் பண்ணிட்டு மொல்லமா வாங்க. ஈவினிங் ஒரு 5:30 அந்த டைம்ல நீங்க இங்க கோவிலுக்குள்ள போறீங்க அப்படின்னா ஒரு 7:30 வரைக்கும் கோவிலுக்குள்ளே இருங்க. அதுக்கப்புறமா வெளியில வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு ஈவினிங் நீங்க வந்து உங்க ஹோட்டல்ல போய் ஸ்டே பண்ணிருங்க. இதோடய நமக்கு வந்து டே 1 முடிஞ்சு போச்சு. டே 2லயும் நம்ம ஒரு சில இடங்கள்லாம் போக வேண்டியதா இருக்கும். ராமேஸ்வர டவுன்ல இருந்து கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி போக வேண்டியதா இருக்கும். இதுக்காக நீங்க வந்து பைக் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதுக்கு முன்னாடி நாள் டே 1ல நீங்க ஒரு ஆட்டோ பிக்ஸ் பண்ணிருப்பீங்களா, அவரே நீங்க வந்து பிக்ஸ் பண்ணிக்கோங்க. டே 2 ஒரு 6:00 அந்த டைம் நீங்க வந்து கிளம்பிடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பாட் எங்க போகலாம் அப்படின்னா வில்லுண்டி தீர்த்தம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு போயிடுங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கடலுக்கு நடுவுல ஒரு கிணறு இருக்கு. இந்த கிணறை சுத்தி இருக்கிற கடல் பகுதியிலே தண்ணி எடுத்து பாத்தீங்கன்னா உப்பா இருக்கும். பட் இந்த கடலுக்கு நடுவுல தண்ணி எடுத்து பாத்தீங்கன்னா உப்பா இருக்காது, ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். பக்கத்திலே ஒரு கோவிலும் இருக்கு, சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பீச் இருக்கு. அந்த பீச்சும் பாத்தீங்கன்னா க்ரௌடே இருக்காது, கொஞ்ச நேரம் நீங்க போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஓகே, இந்த வில்லுண்டி தீர்த்தம் பார்த்து முடிச்ச உடனே நெக்ஸ்ட் நம்ம வந்து எங்க போகணும்னா குருசடை ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி, குருசடை தீவு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு தான் போக போறோம். இந்த இடத்துக்கு போறதுக்கு எப்படி போகலாம்னா குந்தக்கால் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு, அந்த இடம் வரைக்கும் வந்துட்டு அங்கிருந்து நீங்க போட்டிங்ல போனோம். இந்த குந்தக்கால்ல பாத்தீங்கன்னா ஒரு விவேகானந்தரோட மெமோரியல் இருக்கு. விவேகானந்தர் சிக்காகோ போயிட்டு ரிட்டர்ன் ஆகச்ச இந்த குந்தக்கால்ல தான் வந்து பீச் ஆனார் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்ப நம்ம வந்து இந்த குருசடை ஐலாண்ட் போயிடலாம். இந்த ஏரியா பாத்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் மன்னார் மெரைன் நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மெரைன் நேஷனல் பார்க் பாத்தீங்கன்னா இன்னொன்னு அந்தமான்ல கூட இருக்கு. ஒரு 21 தீவுகள் இங்க சின்ன சின்ன தீவுகள் எல்லாம் இருக்கு. அங்கெல்லாம் வந்து கோரல் ரீஃப்னு சொல்லுவாங்க, அதாவது பவளப்பாறைகள், லைவான பவளப்பாறைகள் நிறைய இருக்கும். அது எல்லாமே பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இங்க ஒரு போட் சர்வீஸ் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, பர் பர்சனுக்கு வந்து 300 rupees போயிட்டு வர்றதுக்கு. ஸோ உங்க கூட ஒரு கைடும் வருவாரு. குருசடை ஐலாண்ட் தீவுக்குள்ள போறீங்க அப்படின்னா அந்த கடல் பகுதியில மிதக்கும் கற்கள் எல்லாம் இருக்கு, நீங்க அதை எடுத்துட்டு போயிட்டு மிதக்குதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணலாம். மியூசியமும் இருக்கு, மெரைன் மியூசியமும் இருக்கும், அதை கூட நீங்க வந்து போய் பார்த்துட்டு வரலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 8:00 அந்த மாதிரி நீங்க இங்க ரீச் ஆறீங்க அப்படின்னா ஒரு 11:00 வரைக்கும் இங்க இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஒரு 3 hours டைம் இருக்கும். நீங்க நெக்ஸ்ட் எங்க போலாம்னா அந்த மெயின் ரோட்லயே அப்துல் கலாமுடைய மெமோரியல் இருக்கு, அந்த இடமும் நீங்க வந்து போய் பாருங்க. இதை தவிர இந்த ராமேஸ்வரத்துல என்னென்ன இடங்கள்லாம் பார்க்கலாம் அப்படின்னா பாம்பன் பிரிட்ஜ் இருக்கு. பாம்பன் பிரிட்ஜுக்கு முன்னாடியே நீங்க உங்க வண்டியை பார்க் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போய் போட்டோஸ் எல்லாம் நீங்க எடுத்துட்டு வரலாம். அது ரொம்ப சூப்பரான சைட் அது. அப்புறமா நீங்க வந்து ராமநாதபுரம் போற வழியில அரியமான் அப்படின்னு சொல்லி ஒரு பீச் இருக்கு. அந்த பீச்சும் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும், கிரௌட் கம்மியா இருக்கும். அங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரெசார்ட் இருக்கு, சப்போஸ் நீங்க தங்குறதா இருந்தா இந்த இடத்துக்கு கூட நீங்க வந்து சூஸ் பண்ணி தங்கலாம். அப்துல் கலாம் மெமோரியல பார்த்து முடிச்சப்புறம் உங்க லஞ்ச் முடிச்சுட்டு ஹோட்டலை செக் அவுட் பண்ணிட்டு ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு அங்கிருந்து நீங்க வந்து ராமநாதபுரத்துக்கு பஸ் பிடிச்சு ராமநாதபுரம் ரீச் ஆயிடுங்க. ஒரு 1 hour நமக்கு டிராவல் டைம் இருக்கும். ஒரு 3 அந்த டைமுக்கு நீங்க வந்து ராமநாதபுரம் வந்தீங்க அப்படின்னா அங்கே நீங்க வந்து ஒரு டாக்ஸி புக் பண்ணிட்டு ராமநாதபுரத்துல ஒரு 3-4 இடங்கள் இருக்கு, அந்த இடங்கள் எல்லாம் போய் பார்த்துட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எங்க போக போறோம் அப்படின்னா ராமநாதபுரம் நார்த் சைட்ல வந்து தேவிப்பட்டினம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. இது வந்து ஒரு 5:00 அந்த டைம்குள்ள க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அதுக்குள்ள நீங்க வந்து போகணும். அதனால ஃபர்ஸ்ட் நீங்க இந்த இடத்துக்கு போயிட்டு வந்துருங்க. இங்க வந்து ஒரு நவகிரக கோவில் இருக்கு. கடலுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா இந்த நவகிரக கோவில் இருக்கும், ஒரு சிலைகள் எல்லாம் இருக்கும். நீங்க வந்து நவகிரக சுத்தி நீங்க வந்து வாக் பண்ணி போயிட்டு வரலாம். ஒரு பிரிட்ஜ் இருக்கும், அந்த இடத்துக்கு போறதுக்கு ஒரு சின்ன ஒரு பிரிட்ஜ் இருக்கும், அது மூலம் நீங்க அந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம்.
செகண்ட் பாத்தீங்கன்னா திருப்புல்லானி அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. இந்த இடத்துல ஒரு ராமர் கோவில் இருக்கு. இந்த இடத்துலதான் ராமர் வந்து ஸ்ரீலங்கா போறதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் தங்கியிருந்தாராம். இந்த கோவிலும் ரொம்ப சூப்பரான ஒரு கோவில், இதுக்கும் நீங்க வந்து போய் பாருங்க. இதுக்கப்புறமா திருப்புல்லானில இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல உத்தர கோசமங்கை அப்படின்னு சொல்லி ஒரு சிவன் கோவில் இருக்கு. இந்த கோவிலோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா மரகத நட்ராஜர் சிலை இருக்கு இங்க, அது பார்க்கறதும் ரொம்ப சூப்பரா இருக்கும். சோ இந்த மூணு இடத்தை பத்தியும் நம்ம சேனல்ல ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ராமநாதபுரம் சுத்தி இருக்கிற கோவில்களை பத்தி. இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த வீடியோ பார்த்து போறீங்க. உங்களுக்கு ஒன் வெஹிக்கிள் இருந்து இன்னொரு நாள் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா ஏர்வாடி அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு, அங்கிருந்து மணல் திட்டு அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம வந்து இந்த குருசடை ஐலாண்டுக்கு போட்ல போனோம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ஐலாண்டு வந்து இந்த ஏர்வாடி பக்கத்துல இருக்கு. அந்த இடத்துக்கும் நீங்க வந்து போட்டை பிடிச்சி போய் பார்க்கலாம், அதுவும் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆல்மோஸ்ட் இதெல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்கு ஒரு ஈவினிங் ஒரு 6:30 ஆயிடும். இதுக்கப்புறமா உங்க டின்னரை முடிச்சுட்டு நீங்க ராமநாதபுரம் ஸ்டேஷனுக்கு வந்து ட்ரெயினை பிடிச்சி உங்க ஊருக்கு வர வேண்டியதுதான். ஓகே, இப்ப நம்ம வந்து ராமேஸ்வரத்துக்கு எப்படி வரலாம் அப்படின்ற பத்தி பார்த்தோம்னா சென்னையிலேருந்து வரீங்கன்னா சேத்து எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒரு ட்ரெயின் இருக்கு, ஈவினிங் 5:45 அந்த மாதிரி கிளம்புவோம். மார்னிங் டைம் 4:30 ராமேஸ்வரத்துக்கு ரீச் ஆயிடும். இப்போதைக்கு மண்டபம் வரைக்கும் தான் அந்த ட்ரெயின் இருக்கு, 4:00 அந்த டைமுக்கு மண்டபம் ரீச் ஆகும். கோயம்புத்தூர்ல இருந்து நமக்கு வந்து டெய்லி ட்ரெயின் கிடையாது, வீக்லி ட்ரெயின் தான் இருக்கு, டியூஸ்டே மட்டும் தான் இருக்கு. இந்த ட்ரெயின் வெட்னஸ்டே மார்னிங் ஒரு 4:00 அந்த டைம் ராமநாதபுரம் வரைக்கும் தான் வரும். அங்கேயிருந்து நீங்க பஸ் பிடிச்சுதான் வரணும். ராமேஸ்வரத்துல இருக்கிற அந்த பாமன் பிரிட்ஜ கட்டி முடிச்ச உடனே எல்லா ட்ரெயின்ஸுமே வந்து ராமேஸ்வரம் வரைக்கும் வரும். மதுரையில வரீங்கன்னா நீங்க வந்து ட்ரெயின் டிபெண்ட் பண்ணி இருக்க வேணாம், நிறைய பஸ்ஸஸ் இருக்கு, எவ்ரி 15-20 மினிட்ஸ்க்கு ஒரு பஸ் இருக்கு, அதை பிடிச்சி நீங்க மதுரையிலேருந்து வந்துடலாம். சப்போஸ் ஃபிளைட்ல வரீங்க அப்படின்னா நியரஸ்ட் ஏர்போர்ட் மதுரையில இருக்கு, அங்கேருந்து நீங்க வந்து டாக்ஸி பிடிச்சி வந்துடலாம். இப்போ நம்ம வந்து பட்ஜெட்டுக்கு வந்துடலாம். நம்ம எல்லாமே பட்ஜெட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேக்ஸிமமா தான் போட்டிருக்கேன். நம்ம ஹோட்டல் அகாமடேஷனுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2,500 ருபீஸ் அந்த மாதிரி ஆகும். ஃபுட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நாளைக்கு 1,200 ருபீஸ் ஆகும். லோக்கல் டிரான்ஸ்போர்ட் நீங்கள் பைக் எடுத்துக்கிறீங்கன்னா 500 ருபீஸ் ஆகும் பெர் டே, ப்ளஸ் ஒரு 100 ருபீஸ் பெட்ரோலுக்கு இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஆட்டோவில் போறீங்கன்னா பெர் டே உங்களுக்கு வந்து ராமேஸ்வரத்தில் 1,200 ருபீஸ் ஆகும். ராமநாதபுரத்தை நீங்கள் சுற்றி பார்க்குறீங்கன்னா அங்கே டாக்ஸி சார்ஜஸ் ஒரு 2,000 ருபீஸ் ஆகும். இது ரெண்டும் சேர்த்தீங்கன்னா 3,200 ருபீஸ், 4,400 ருபீஸ் ஆகிடும் உங்களுக்கு. இதை தவிர உங்கள் ஊர்லேருந்து ட்ரெயின் சார்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2,400 ருபீஸ் ஆகிடும்னு வச்சுக்கோங்க. இது எல்லா ரேட்ஸுமே நான் வந்து ரெண்டு பேருக்காக போட்டிருக்கேன். ஸோ அப்போ ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக ரவுண்ட் பண்ணிங்கன்னா ஒரு 4,500 5,500 ருபீஸ்க்கு ஆகும் இந்த ரெண்டு நாளைக்கு. ஓப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். குட் பை.